ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம், படத்தோட நேம் லாந்தர். இது ஒரு க்ரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி கோயம்புத்தூரில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவான வித்தார் கோயம்புத்தூரில் அசிஸ்டன்ட் கமிஷனராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையானவர், புதுசாக கல்யாணமானவர். அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப திடீர் மிட் நைட்டில் யாரோ ஒரு சைக்கோ கலக்காரன் கண்ணில் படுறவங்க எல்லாத்தையும் சரமாரியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், போகிற வழியில் கண்ணில் படுறவங்களாம் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் பேட்ரோலுக்கு கால் வருது. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு டீம் போய் இந்த கொலைகாரனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் அவங்களையும் போட்டு கண்ணாப்பண்ணன் அடித்து தள்ளிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிற வித்தார்த் டோட்டல் போலீஸ் டீமோட அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரனை வித்தார்த் பிடிச்சாரா இல்லையா, இந்தமாரி அந்த கொலைகாரன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் லாந்தர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக பாசிட்டிவ் எதுவும் இல்லை. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒளிப்பதிவும் கொஞ்சம் பரவாயில்ல. விதார்த்தோட நடிப்பு கொஞ்சம் பரவாயில்ல. இதை தவிர இந்த படத்தில் எனக்கு எதுவும் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரில. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா அடுத்தடுத்து அடுக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின பழைய ஸ்டோரி தான். சரி, ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா டோட்டலாக ஸ்க்ரீன் பிளேயில் அபத்தமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப சுமார். ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக நகரில், எதை நோக்கி படம் போயிட்டுருக்குன்னே தெரியல. அபத்தமான ஃப்ளாஷ்பேக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வித்தியாசமாக அங்கங்கே ஒரு நோயை சொல்லிவிடுறாங்க, அகராஃபோபியா. செகண்ட் ஹாஃபில் ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு பார்டர் லைன் அப்படின்னு ஒரு நோய் பேரை சொல்கிறாங்க. இந்த நோய் பேருங்கெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு, வேல் படம்னு நினைக்கிறேன், வடிவேல் காமெடி. அந்த போர்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்னா புதுசு புதுசாக போர்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற, ஆனால் போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாற்ற மாட்ற அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்லுவார். அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா புதுசு புதுசாக எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நோய் பேரை சொல்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க, சீன்ஸ் மேக்கிங்கில் ஏதாவது நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டோட்டலாக அபத்தமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த சீனும் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸும் டோட்டலாக சுமாராக இருக்குது, எல்லாருமே ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குதுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் டோட்டலாக அபத்தமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சீன் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சைக்கோ கலக்காரன் ஒரு சம்மட்டியோட காலை இழுத்துக்கிட்டு மிட் நைட்டில் சிட்டிக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்கான். யார் கண்ணிலையும் பட மாட்டானா, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் கோயம்புத்தூர் சிட்டியில் பிடிக்க முடியாதா? நெக்ஸ்ட்டு அந்த சைக்கோ கலக்காரன் அஞ்சாறு போலீஸ்காரங்களை வந்து அடித்து போட்டுடுறான். அந்த அஞ்சாறு போலீஸ்காரங்களும் அதுவும் மெயின் ரோட் மாதிரி இருக்கும், அந்த செட்டப்பில் அடித்து போட்டுட்டு போகிறான். பப்ளிக் ஒருத்தவங்க இருக்கவங்க கூட பார்த்து அவங்களாம் உட்கார வச்சு தண்ணி எதுவும் கொடுத்து ஆம்புலன்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்களா, இல்லை வேறு எதாவது பண்ண மாட்டாங்களா என்ன? அந்த அடிப்பட்ட போலீஸ்காரன் ஒருத்தர் வந்து வித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணுவார். வித்தார்த் அங்கேருந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வர வரைக்கும் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் அடிப்பட்ட பொசிஷன்லேயே உட்காந்துருப்பாங்க, அடிப்பட்ட மாரியே படுத்து கிடப்பாங்க. இந்தமாரி படம் ஃபுல்லாக நிறைய அபத்தமான சீன்ஸ் இருக்குது. ரொம்ப சொல்லிக்கிட்டே போனால் நம்மளே டயர்டாயிருவோம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நோ கமெண்ட்ஸ். உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க, இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.